Hi friends, எல்லாருக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையன் வாழ்த்துக்கள். என்னோட பேர் வந்து சபாபதி முத்துக்குமார், வயசு வந்து 38. நான் ஒரு வெல்னஸ் கோச்சா ஒரு 14 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான். இது என்னோட 15th இயர். இன்னைக்கு தான் இந்த நியூட்ரிஷன் ஃபீல்டுக்குள்ள வந்த நாள். இன்னைக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஹாப்பியா இருக்கிறது எப்படி, ஹாப்பியை தக்க வைக்கிறது எப்படி, ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்றது எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தர போறேன். ரொம்ப கவனமா கவனிச்சிங்க அப்படின்னா உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் ஒரு 1 மினிட்ல கிடைக்க ஆரம்பிக்கும். யாராருக்கெல்லாம் 1 மினிட்ல மாற்றம் கிடைக்கணும்னு நம்புறீங்களோ நீங்க கவனமா கவனிங்க. என்ன 1 மினிட்ல மாற்றம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைங்க. அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், உங்க லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்ல உங்க ரோல் மாடலா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். நல்லா கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு இப்ப நான் சொன்னனோ அது எது வேணும்னாலும் அது என்கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நான் இன்னும் சூப்பரா அதை வச்சுப்பேன், நான் இன்னும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அதை நான் பயணம் பண்ணுவேன். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அது நமக்கு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஹாப்பியா இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஹாப்பி வேணும் அப்படின்னா வெளியில இருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த மத தலைவரும், எந்த அரசியல்வாதியும், எந்த ஒரு நடிகரும் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியாது. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை ஹாப்பியா வச்சுக்கலாம். என்ன பண்ணணும், நீங்க ஒன்னே ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ள பேசணும். என்ன அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியலையே, வா சூப்பர். உங்களுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், மூவி பாக்குறதா இருந்தாலும் சரி, மியூசிக்ஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா பேசி உங்க ஹாப்பினஸ் வந்த பிறகு உங்களுக்கு எந்த வேலை செஞ்சா அந்த வேலையில உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும் நினைக்கிறீங்களோ அந்த வேலையை விரும்பி செய்ய ஆரம்பிங்க. நீங்க நினைச்சதை அடையலாம், ஹாப்பினஸ் வந்து உங்களுக்குள்ளேயே தக்க வச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட், குட் டே, பை பை.